ஹலோ எவ்ரிபடி, பாடி ஷேமிங் நம்மள நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் நம்ம பார்க்குற விஷயங்கள், சொசைட்டி, படங்கள் எல்லாம் வந்து கலராக ஒல்லியாக இருக்கவங்களை கொஞ்சம் உயரவும் மற்றவங்களை கொஞ்சம் கம்மியாக காமிச்சு காமிச்சு நம்ம மனசில் பதிய வச்சுட்டாங்க. பட் வழக்கம் போல் என்னோடய அனுபவம் உண்மையவே நான் ஷேர் பண்ணுறேங்க. பாடி ஷேமிங் அப்படிங்கிறது மேக்ஸிமம் கலரு, குண்டு, ஒல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு பண்ணுவாங்க. என்னோட மேரேஜ் அப்போ நான் 41 kg, என்னோட ஹைட்டுக்கு அது ரொம்ப கம்மியாக இருந்தது, 41 kg அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு பயங்கரமாக பாடி ஷேமிங் பண்ணாங்க. அது அந்த வயசில் மெச்சூரிட்டி இல்லாமல் அழுதுருக்கேன், அதை நினச்சா இப்போ சிரிப்பு வருது. அதே நான் ஃபஸ்ட் டெலிவரி அப்போ 76, செகண்ட் டெலிவரி அப்போ 93 போயிட்டேன். யாரெல்லாம் என்னை ஒல்லின்னு கிண்டல் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் குண்டுன்னு கலாய்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ அழுகிற லெவல் இல்லைனாலும் எப்படியாவது வெயிட் குறைக்கணும் அப்படின்னு டயட்டு, வாக்கிங்னு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவேன், கொஞ்ச நாள் அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்ட்ரெஸ் ஆகுறது. நம்ம தான் இருக்கிறத விட்டு இல்லாதது தானே மனுஷன் பார்ப்போம், அந்த மாதிரி தாங்க. என்ன தான் எஃபர்ட் போட்டாலும் 93 86, இந்த 86 கீழே குறையவே இல்லை. இந்த 86 to 93 தான் சுற்றிட்டு இருந்தது. நானும் ஐயையோ, அதனாலேயே லைஃப்பில் எதுவுமே யோசிக்க முடியாமல் அது மட்டுமே கான்சன்ட்ரேஷனாக இருந்தது. நம்ம சும்மா இருந்தால் கூட கம்மன்ட்டு வந்துடுவோம், அந்த சாப்பாடு எப்போ வேணாம்னு நினைக்கிறமோ அப்போ தான் அது மேலே அதிகமாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு இன்னும் வெயிட் போடும், சாப்பிட வைக்கும். ஸ்ட்ரெஸ்லேயே வெயிட் போடுற கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு சாப்பாடு மேலே அதிகமாக கவனம் வரும். அதுவும் நம்ம சொசைட்டி இருக்கே, குண்டாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க, என்னம்மா ஏன் இந்த வயசுலேயே இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, கொஞ்சம் ஃபிட்டாகிரு அப்படின்னு. அதே நம்ம வெயிட் குறைஞ்சோம் அப்படின்னா, ஏன் நீ நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி வெயிட் குறைச்ச, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா இல்லை உடம்புல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இப்படி கேட்பாங்க. என்னதான் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை, எப்படி இருந்தாலும் குறை சொல்கிறீங்க அப்படின்னு செம காண்டவங்க. நான் எப்போ வந்து சாப்பாடு வேணா வேணான்னு குறைச்சனோ அப்போ எனக்கு ஹெல்த் இருந்தது, நான் சாப்பாடு அவாய்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து நான் சாப்பிட விரும்புகிறேன், உடல் ஏற்றுக்க மாட்டேங்குது, என்னால் சாப்பிட முடியலை ஒரு லெவலுக்கு மேலே. அதே மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் அட போங்கப்பா எவ்வளோதான் இந்த டயட்டு, இதுலேயே மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்ட்டு தூக்கி போட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா 73 to 76 வந்துட்டேன், அதுக்கு மேலே ஏறவே இல்லை. இப்போ நான் விரும்பினாலும் பெருசாக சாப்பிட முடியாதில்லை. ஸோ உணவை வந்து சாப்பிட முடியும் போது அலட்சியப்படுத்தாதீங்க, அந்த ஆரோக்கியம் இருக்கும்போது நல்லபடியாக இருங்க. எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா உங்களால் முடியலை, வேலை செய்ய முடியல, கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்கள் உடலில் மாற்றத்துக்கு கொண்டு வர நீங்கள் எஃபர்ட் போடலாம். அதே மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அதுக்காக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, பலரும் பலவிதமாக சொல்லுவாங்க, யார் நீங்கள் திருப்திப்படுத்த முடியும், முடியவே முடியாது. ஸோ மற்றவங்களோட பாடி ஷேமிங்கு நீங்கள் காது கொடுக்காதீங்க. அப்படி இந்த வீடியோ பார்க்குற யாராவது பாடி ஷேமிங் பண்ணுற பர்சன்ஸாக இருந்தால் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆபத்து அப்படின்னா, நான் ஸ்லிம்மாக ஃபிட்டாக அப்படியே இருக்கவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்குவீங்களா? கிடையாது இல்லை. ஸோ வெளிப்புற தோற்றத்தை வச்சு யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, அகத்தின் அழகை பார்த்து பழகுங்க, அதுதாங்க முக்கியம். வெளிப்புற அழகு அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மாறக்கூடியது, அழியக்கூடியது. ஸோ மற்றவங்க ப்ளீஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் சோலை எப்படி பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது அப்படின்னு அதை மட்டும் பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.